மிகவும் எங்களை அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமை சர்வ வல்லமை பொருந்திய தேவன் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலே எங்களோடு இடைப்படும் அப்பா. எம்மாவூர் சீஷர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எட்டது போல ஆண்டவரே நீர் பேசும்போது எங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்த நீர் அனுகிரகம் செய்தலும் சுவாமி பெரிய அதிசயங்களை செய்தலும் எங்களுடைய இதயம் உமக்கு பிரியமாய் கட்டப்பட கர்த்தர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து பார்க்க தொடங்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டையும் நான் வந்து டீல் பண்ண போறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை இப்படியாய் சொன்னார். அதாவது விசுவாசத்திற்குள் வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த பிறகு அவர்கள் பின்மாற்றம் காண்பார்களாயின் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஒரு அழகாக ஒரு ஓமையை கொண்டு சொன்னார். முதலில் அந்த மனிதனுடைய இதயத்திலே பேய்கள் ஓட்டப்பட்டிருந்த பிறகு அந்த இதயம் கடவுளுடைய அன்பினால் தொடப்பட்டதினால் மிகவும் சுத்தமாக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு போன பேய்கள் அது வெறுமையாய் இருப்பதை பார்த்த பிறகு அநேக பேய்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே வாசமாயிருந்ததாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும் போது சொல்கிறார், முன்னிலைமையை காட்டிலும் அவனுக்கு பின்னிலைமை மோசமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேதனைகள் அவன் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்படுவதற்கு முன்பாக இருந்ததை விட பின்மாற்றம் கண்ட பிறகு கடவுளை மறுதளித்து அவன் சென்ற பிறகு அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்தபோது அவன் கடவுளை முகமுகமாய் தரிசித்தான். அவனோடு அவன் கடவுளோடு பேசினான். அவனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது என்று கூட சொல்லலாம். ஆனால் அவன் தன்னுடைய மனைவிகளுடைய சொல் பேச்சு கேட்டு விக்கிரகங்களின் பின்னால் அவன் சென்ற பிறகு கடவுளுக்கும் அவனுக்கும் இருந்த தொடர்பு நட்பு முறிந்து போய்விடுகிறதே. முறிந்து போன இந்த நட்பு சாலமோனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குமா, சாலமோனுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு மிகுந்த வேதனைகளை அந்த பெண்களும் கொடுத்திருப்பார்கள். அந்த பெண்கள் மூலமாக அவனுடைய இதயத்தில் குடி புகுந்த பேய்களும் கொடுத்திருக்கும். ஆனாலும் பேய்களும் தவறான தொடர்புகளும் மனிதர்களுக்கு பயங்கரமான துன்பத்தை கொடுக்கும் போது ஏன் அவர்கள் அந்த துன்பத்திலே சிக்குண்டு இருப்பதையே விரும்புகிறார்கள்? ஏன் கெட்டகுமாரன் மாதிரி, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இங்க அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, அவர் என்னோடு அன்பாயிருந்த நாட்களிலே நான் நன்றாக இருந்தேனே என்று மனது மாறி ஏன் மறுபடியும் மனிதர்கள் அவ்வளவாய் வருவதில்லை? வருகிறார்கள், ஆனால் நிறைய பேர்கள் அப்படி வருவதில்லை. ஏன் வருவதில்லை? என்ன காரணம்? கடவுளுடைய அன்பை அனுபவித்தவர்கள் திரும்ப வர தாமதிப்பதே? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் பதில் காண முயல வேண்டும். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் திரும்ப வந்தான் என்று வேதத்திலே ஆதாரம் இல்லவே இல்லை. அவன் மனது மாறி வேதனைப்பட்டு திரும்ப வந்தான் என்பதற்கு ஆதாரம் இல்லவே இல்லை. ஏன் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க போகிறோம்.
இது வந்து சாலமோனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை விலாவரியாக சித்தரிக்கக்கூடியதாக கூட இருக்கும் இவனுடைய வாழ்க்கை. நாம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் என்னாகமும் 22 அதிகாரம் 1-9 வரைக்கும் யாராவது வாசியுங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆகலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறிசொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுத்தேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இதை நாம் படிக்கும் போது அநேக கேள்விகள் நம் மனதில் ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யாக்கோபின் சந்ததியார். இது ஒரு தனி ஜனக்கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டம். தேவன் இவர்களை மிகுந்த பலத்தோடும் வல்லமையோடும், அடிமையாய் இவர்கள் இருந்தார்கள் எகிப்திலே, அந்த எகிப்திலிருந்து இவர்களை விடுதலை செய்து வனாந்திரத்தின் வழியாக இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் அந்த யூதேயா இஸ்ரவேல் தேசத்திற்காக அழைத்து வருகிறார். அதை கொடுப்பதற்காக அழைத்து வருகிறார். வழியிலே அநேக நாடுகளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த கடந்து செல்லும் நாடுகள், சில நாடுகள் அவர்களுக்கு சமாதானத்தோடு அவர்கள் போவதற்கு வழிவிட்டார்கள், சில நாடுகள் எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்ற நாடுகளோடு இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை செய்து அவர்களை முறியடித்து தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வதாக நாம் வேதத்திலே காண்கிறோம். இதை கண்ட எல்லா நாடுகளும் கலக்கமடைந்தன. வழியருகே இருக்கும் எல்லா நாடுகளும் கலக்கமடைந்தன. நாம் இன்று காணும் பாலாக் என்பவன் ஆட்சி செய்யும் அந்த தேசமும் இஸ்ரவேல் ஜனபுத்திரர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து கலக்கமடைந்து விட்டார்கள். கலக்கமடைந்த இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் இவர்களை ஒருவேளை சமாதானத்தோடு அனுப்பியிருக்கலாம், இல்லை அவர்களோடு ஒப்புரவாக்கி இருக்கலாம். ஆனால் இதை செய்ய அவர்களுக்கு இஷ்டமில்லை. அவர்களை கண்டு பயந்து அவர்களை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். பகையை பார்க்கும் போது நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். அதாவது பகை இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர, பகையை நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும் என்பது இந்த உலகத்திலே யாரும் அப்படி நினைப்பதில்லை. பகை ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறோமே ஒழிய, பகையை நமக்கு நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஏனென்றால் அது உலக வழக்கல்ல. பாலாக்கினிடத்திலே அந்த மாதிரியான ஒரு தெய்வீக தன்மையை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. அப்பொழுது பாலாக் அமர்ந்து யோசிக்கிறான், என்ன செய்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்மால் முறியடிக்க முடியும் என்று யோசிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு
ஒரு நல்ல ஆலோசனை அவனுடைய இதயத்திலே வருகிறது. இந்த கடவுளர்களுடைய இந்த மனிதர்களுடைய பலம், அதாவது ஸ்ட்ரென்த் என்ன? தெய்வம். அவர்கள் கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு, நட்பு. இதே கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதன் நம்முடைய தேசத்துல இருக்கிறான், நமக்கு தெரிந்த இடத்துல இருக்கிறான். அவனை கொண்டு நாம் இந்த ஜனங்களை சபிக்க செய்து விட்டால், ஏனென்றால் பிலேயாம் என்பவன் அந்த தேசத்திலே வாழ்கின்றவன், அவன் கடவுளுடைய சக்திகளை அவன் பெற்றிருக்கிறான் என்று அந்த வட்டாரத்தில் இருக்கும் மனிதர்களால் நம்பப்பெற்றவனாயிருந்தான். ஓரளவு நம்பகத்தன்மை அவனுக்கு இருந்தது. சக்திகள், அனுபவங்கள் இந்த பிலேயாமிடத்தில் இருந்தது. கடவுளுடைய அன்பை பற்றி அவன் அறிந்திருக்கிறானா? வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய அன்பை அறிந்தவன். கடவுள் மகா வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறானா? கடவுள் மகா வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறான். கடவுளை நோக்கி கூப்பிட்டால் அவர் உடனே புறப்பட்டு வந்து பதிலளிப்பார் என்பதை அறிந்திருக்கிறானா? பிலேயாம் நன்றாகவே அறிந்திருக்கிறான். அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவனது விசுவாசம் மலையளவு விசுவாசமாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள இந்த பிலேயாம், இவ்வளவு பெரிய வல்லமை கொண்ட இந்த பிலேயாம், இந்த பிலேயாமிற்கு ஆட்களை அனுப்புகிறான். யார் அனுப்புகிறான்? ராஜா ஆட்களை, ஸ்நானாதிபதிகளை அனுப்புகிறான். என்ன சொல்கிறான்? நீ நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய வேண்டும். நம்முடைய விரோதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விரோதிகளை நீ சபிக்க வேண்டும். அந்த விரோதிகள் ஒன்றும் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். ஏன்னா உன்னுடைய வல்லமையை, உன்னுடைய சக்தியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ராஜா ஆட்களை அனுப்பி சொல்ல சொன்னான். பிலேயாமுக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும், அவனோடு அவன் இருக்கும் இடத்திற்கு அவன் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அதே சமயத்திலே அவன் வழிபடுகின்ற தேவனுக்கும் அவன் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகும் போது இதை எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட சால்வ் பண்றது அப்படின்றதுல அநேக நேரம் சில பேருக்கு தடுமாற்றங்கள் காணப்படுகிறது. பிலேயாமுடைய வாழ்க்கையில அந்த தடுமாற்றம் இருந்திருக்கலாம். தடுமாற்றத்திற்கு அவன் என்ன விடை காண உட்பட்டிருக்க வேண்டும் என்றால், எந்த கடவுளை அவன் ஆராதிக்கிறானோ அந்த கடவுளுடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே நான் ஒரு பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டேன், நான் வாழ்கின்ற மனிதர்கள், நான் வாழ்கின்ற இந்த நாடும், உம்மை நேசிக்கின்ற அந்த மனிதர்களும், அவர்கள் இருவருக்கும் சண்டை மூலம் மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதுல நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர் என்று கேட்டிருக்கலாம். அப்படி அவன் கேட்கவில்லை கடவுளிடத்திலே, அப்படி அவன் கேட்கவே இல்லை. இந்த மாதிரியா அவர் என்ன சொல்வார் என்று அவன் கேட்பதற்கு அவன் தயாராகவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. பிலேயாமிடத்திலே அனுபவங்களை பார்க்கும்படி அவனுக்கு கண்கள் இருந்தது, ஆனால் கேட்கும்படி காதுகள் இல்லை. கடவுளை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை, தான் விரும்பின மாதிரி பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறாரா? சமீபமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களோடும் அவர் பேசுகிறாரா? இப்படிப்பட்ட மனிதர்களோடும் அவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாகவும் அவர் ஊழியங்களை நடத்தித்துக் கொண்டிருக்கிறாரா? இப்படிப்பட்ட மனிதர்களையும் அவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை கடவுள் உபயோகப்படுத்துகிறார், மிகுந்த வல்லமையாய் உபயோகப்படுத்துகிறார் என்பதனால் அந்த மனிதன் நல்லவன் என்று அர்த்தமே கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் கடவுள் மேல அன்புள்ளவன் என்ற அர்த்தமே கிடையாது. கடவுளிடத்திலே அன்பே இல்லாமல்,
கடவுளுடைய மக்களை நேசிக்கவே இல்லாமல் கடவுளுடைய காரியங்களை செய்ய முடியும், கடவுளோடு அவன் பேச முடியும், கடவுள் பேசினதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், தீர்க்க தரிசனங்களை சொல்ல முடியும். இதுதான் பிலையாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த மாதிரியான ஒரு குணநலன்களை பிலையாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பிலையாம் எப்படிப்பட்டவனாயிருந்தான், கடவுளுடைய அன்பை ருசித்தவனாயிருந்தான், கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான், ஆனால் கடவுள் மீது அவனுக்கு அன்பு இல்லை. எதன் மீது அவனுக்கு அன்பு இருந்தது தெரியுமா? பணத்தின் மீது இருந்தது, பண கொடுக்கும் சுகத்தின் மீது இருந்தது. பிலையாம் எப்படி சொன்னால் மசிவான் என்பது அந்த ஊர் ஆட்களுக்கு தெரிந்திருந்தது. போகும்போது எண்ணத்திற்காக கூலியை குறி சொல்வதற்காக கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு போனார்களாம். அப்படி என்றால் கடவுள் கொடுத்திருக்கும் சக்தியை அவன் தவறாய் பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருந்தான். மனிதர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி கடவுள் பக்கமாய் அவர்களை இழுப்பதற்கு பதில் அவர்களுடைய வாழ்க்கையின் அன்றாட தேவைகளுக்கு குறி சொல்வதற்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தான். இன்றைக்கு கூட அநேகர் அப்படி கடவுளுடைய வல்லமையை, கடவுள் கொடுத்திருக்கும் அற்புத வரங்களை இந்த மாதிரி தவறாய் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் அவர்களிடத்திலே வரும்போது அவர்களை கண்டித்து உணர்த்தி கடவுளுடைய அன்பு உங்களுக்கு தேவை என்று சொல்லி அதற்கு பிறகு அவர்களுக்கு சுகமாக்கு காரியங்களை செய்யாமல் வெறுமன அவர்களுக்கு வேலை வேணும், அது வேணும், இது வேணும், உலக பிரகாரமான காரியங்களுக்கு மட்டும் கடவுளுடைய காரியங்களை உபயோகப்படுத்துகிறவர்கள் அநேகர் மலிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி சொல்றதுனால அதிகமா அவர்களுக்கு பணம் வருகிறது. பாவத்தை குறித்தும் தேவ நீதியை குறித்தும் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துமானால் அவர்களுக்கு பணம் வராது. பிலையாமுக்கு ஒரு விலை இருந்தது, ஒரு கூலி இருந்தது. என்ன நாம் காதுகள் கேட்க விரும்புவதை இவனால் சொல்ல முடியும் என்று அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உணர்ந்திருந்தார்கள். இப்படி அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்ததினாலே பையிலே காசை எடுத்துக்கொண்டு விலையாமை விலைக்கு வாங்குவதற்காக புறப்பட்டு விட்டார்கள். விலை போக தயாராக இருந்தானா? விலையாம் நிச்சயமாய் விலை போக தயாராக இருந்தான். அதனாலதான் அவன் சொல்றான், வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி. பெரிய வீடு போல இருக்கு, எத்தனை பெட்ரூம் இருந்ததோ தெரியல. அங்க பெரிய பணக்காரனா இருந்திருப்பான் போல இருக்கு இல்லையா? ஏழை இல்லையா அவன் இல்லையா? என்ன போட்டிருக்குது, எத்தனை ஸ்நானாதிபதிகள் இருந்திருப்ப, எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க, எல்லாம் தேர்ல வந்து இறங்கியிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் தங்க வைப்பதற்கு ஒரு பெரிய மாளிகை அவனிடத்துல இருந்தது. இந்த பெரிய மாளிகை அவனுக்கு இருந்ததை வந்து அவன் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? நமக்கு தெரியல அத்தனை பேரை தங்க வைத்தான் என்று போட்டு இருக்கிறது. நீங்க இங்கேயே தங்கி இருங்க, கடவுள் என்னை சந்திக்க வருவார், கடவுளோடு நான் பேசுகின்ற நேரத்திலே நான் அவர்களிடத்துல கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? ஆண்டவரே, நான் சந்திக்கணும்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய ஒப்பீனியனை கேட்கிறேன், அவருடைய சித்தத்தை நான் கேட்க போவதில்லை, அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நிறைய பேரு வெறுமை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பர்மிஷன் கேட்க மாட்டாங்க. பிலையாம் ஒருவேளை பர்மிஷன் கேட்கிற ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு இருக்குல்ல, ஆனா கடவுளுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டும்னு நினைச்சான். ஏன் நினைச்சான்னா ஃபைனல் அப்ரூவல் அவரிடத்தில் தான் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில இந்த தடுமாற்றம் இருக்கிறதா? கடவுளுடைய அன்பை, அன்பினால் தொடப்பட்ட நான் கடவுள் மேல அன்பு வைத்திருக்கிறேனா? கடவுளும் கடவுளை சார்ந்த மனிதர்கள் மீது எனக்கு அன்பு இருக்கிறதா? இல்லை, கடவுளுடைய நம்பிக்கையை என்னுடைய வாழ்க்கையின் தற்பொழிவுக்காக, என்னுடைய வாழ்க்கையின் ஆதாயத்திற்காக, எனக்கு ரெகக்னிஷன் கிடைப்பதற்காக, எனக்கு சில நல்ல காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நான் இதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? தேவ அன்பு எனக்குள் இருக்கிறதா? தேவ அன்பு எனக்குள் இருப்பதை எப்படி உரசி பார்க்க முடியும்? கடவுளுடைய மனிதர்கள் மீது எனக்கு அன்பு இருந்தால்
தேவ அன்பு எனக்குள் இருப்பதை நான் கண்டுகொள்ள முடியும். கடவுளுடைய மனிதர்கள் மீது எனக்கு அன்பு இல்லாவிட்டால் தேவ அன்பு நம்மிடத்தில் இல்லை. அப்படிதான் வேதம் சொல்லுது. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, சரியா பேசவே மாட்டாங்க, ஆனா அவங்க விசுவாசின்னு சொல்லுவாங்க, ஆனா பெரிய பெரிய ஆளுங்களோட தான் பேசுவாங்க. அவங்க அவங்கள மாதிரி பாப்புலர், அவங்கள மாதிரி பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள். ஒரு சாதாரண பிலீவர் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அந்த மனிதனோடு நம்ம உட்கார்ந்து நம்ம ஒரு அன்போட பேசுகிறோமா, கடவுள் உங்களோட இருக்கிறான்னு அர்த்தம், கடவுளை நீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம், கடவுளுடைய சமூகத்துல நீங்க பிரியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அன்பு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரலன்னா, நார்மலா இந்த அன்பு வரலன்னா, ஏனோ தானோ என்று எப்படா இவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டிடியூட் இருந்து கொண்டே இருந்தால், நீங்க உங்களுடைய அன்பை கடவுள் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பை நீங்க நிச்சயமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய மனிதர்கள் மீது நமக்கு அன்பு இல்லாவிட்டால் ஒரு சாதாரண எளிய கடவுளுடைய மனுஷர்கள் மீது, சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள் மேல ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்க மேல அன்பா இருப்பாங்க. நான் அதை வந்து கடவுள் மேல உள்ள அன்புனால அவங்க அன்பா இருக்காங்க எல்லாம் சொல்லலாது, அது பாப்புலாரிட்டி மேல இருக்கிற அன்பு. சாதாரண மனிதர்கள், ஏழை மனிதர்கள், கடவுளின் அன்பினால் தொடப்பட்டவர்கள், இது ஒன்றில் மட்டும் வைத்து அவர்கள் மீது நமக்கு ஒரு இயற்கையான அன்பு இருக்கிறதா, ஒரு சகோதரனை மாதிரி, ஒரு சகோதரியை மாதிரி நாம் அவர்களை நேசிக்கிறோமா? இந்த கேள்வியை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். இது ஒண்ணுதான் நமக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடியிலே நம்முடைய உருவம் சரியாக பதிவாகுமானால் கடவுளுடைய சமூகத்துல நான் சரியா இருக்கேன். இந்த கண்ணாடியிலே நான் சரியாக பதிவாகவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து, ஆண்டவரே தேவ மனுஷர்கள் மீது எனக்கு அன்பு இல்லை, அப்போ நான் உங்களை நேசிக்கலன்னு தான் அர்த்தம், என்னை நீங்க மாத்துங்கன்னு இன்னைக்கு கேட்கலாம். அதை வணங்கிச்சு நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நீ துதிக்கும் அப்பா, என்னுடைய வாழ்க்கை பிள்ளையாம் வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது சுவாமி, உண்மை நாங்கள் நேசிக்கணும் சுவாமி, இந்த பிள்ளைகளை நேசிக்கணும், ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்களா அல்ல சுவாமி, ஒரு சாதாரணமா சாதாரண மனிதர்கள், உங்களுடைய அன்பினால் தொடப்பட்ட சாதாரண மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அன்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பணத்தின் மீது நாங்கள் குறியா இல்லாதபடி எவரையும் எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி, கிருபை எங்களுக்கு போதும் என்பதை உணர்ந்தவர்களா இருக்க உதவி செய்தனத்திற்காய் கேட்பதற்காய் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் அவர்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு நல்ல பிதா.
படுத்தும்